ஹலோ மைக்கேல், உனக்கு 100 ஆயிசு பில்லா. சொன்னபடி தங்கத்தை கொண்டு வந்திருக்கேல்ல? எப்பவுமே சொல் தவற மாட்டா பில்லா. பில்லா, பணத்தை கொடுத்து வாங்க வேண்டிய தங்கம் இல்ல இது, பலத்தை காட்டி வாங்க வேண்டிய தங்கம். கொஞ்சம் பெட்டிய போடுறியா? கேம் எடுத்தாச்சு, ஏன் பாக்குற? ஓட்டு. வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? வீண் எகத்தாள வேண்டாம், போடு பெட்டிய. இல்ல, யூ வாட் பாக்ஸ்? Take it. உலக நாடுகளுக்கெல்லாம் பொதுவா இருக்கிற காவல்துறை தான் இன்டர்போல். அதுல ஒரு அதிகாரியா இருக்கிறதுனால எல்லா நாடுகளுக்குமே போக எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆனா இந்தியாவுக்கு வர்றது இதுதான் முதல் தடவை. இடம் தான் புதுசே தவிர, இந்த ஃபைல்ல யார் யார் பெயரெல்லாம் நான் குறிப்பிட்டிருக்கேனோ அவங்க எனக்கும் புதுசு இல்ல, உங்களுக்கும் புதுசு இல்ல. இவங்க உலக மகா கடத்தல்காரர்கள், இன்டர்நேஷனல் ஸ்மக்லர்ஸ். தங்கம், வைரம், வெள்ளி, இன்னும் போதைப் பொருள்கள், ஓபியம், எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இவங்களால நாடு விட்டு நாடு கடத்தப்படுது. பல சந்தர்ப்பங்கள்ல பல நாடுகள்ல இவங்க எல்லாம் பிடிபட்டிருந்தாலும் குற்றத்தை நிரூபிக்க சரியான சாட்சியம் கிடைக்காதனால இவங்களா தப்பிச்சுட்டாங்க. இப்ப எங்களுக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி இவங்க எல்லாருமே மெட்ராஸ் ஹெட் குவார்டர்ஸ் ஆக்கிட்டு இங்கேயே தங்கியிருக்காங்கன்னு தெரியுது. மிஸ்டர் அலெக்சாண்டர், இதுல எல்லாருடைய பேர் இருக்குது, உங்க ரெஃபரன்ஸ்க்கு தேவையில்லை. மிஸ்டர் கோகுல்நாத், அவங்க எல்லாருடைய பேர் எங்களுக்கும் தெரியும். ஹாஜி அப்துல், பிராங்கோ செபஸ்டின், பெரியகோட்டை பாண்டியராஜா, காக்கிநாடா பசவரெட்டி, இவங்க எல்லாருக்கும் மேல கொலகாரன், கொள்ளக்காரன், பயங்கரவாதி டேவிட் பில்லா. ரஞ்சித், காரணம் இல்லாம இந்த பில்லா புலர்ஸ் வேஸ்ட் பண்ண மாட்டான். கரெக்ட், பில்லா சுட்டாருன்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கும்.
Am I right? You are right, baby. Karan already shoes. அதை கண்டாலே எனக்கு பிடிக்கல. ஷூ பிடிக்கலையா? பில்லா, என்ன இருந்தாலும் நம்ம கிட்ட இருந்த ஒரு நல்ல தொழிலாளியே. ஸ்டாப் இட். ராஜேஷ். எஸ். அவனுடைய வலது கால் பூர்சை கைட்டு. அந்த ஹீஸ் கொஞ்சம் திருப்பு. ஆஹா, திருப்பு. மை காட், ஏதோ பேப்பர் இருக்கு. Very good. Thank you. Ranjit, இவன் போலீஸோட கையாள். நம்ம கூட இருந்துகிட்டே நம்மளையே நோட் பண்ணிருக்கான். பூட்ஸ் போடலாம், ஆனா நம்மளையே மிதிக்க கூடாது இல்ல. இவன் நம்ம பத்தி எதுக்கு கொடுத்த குறிப்பு, அது அவனுடைய நம்பர். Make me another drink, will you? மிஸ்டர் அலெக்சாண்டர். எஸ். நமக்கு இன்ஃபார்மரா இருக்கவன கான்பரன்ஸ் இருந்தா நமக்கு மட்டும் தானே தெரியும். யூ ஆர் ரைட். அப்படி இருக்கும்போது எதிரிங்க எப்படி அவன் அடையாளம் தெரிஞ்சுட்டாங்க? நீங்க கேட்கிற கேள்வி சரி, ஆனா அதை நீங்க எங்கிட்ட கேட்கறதா சரியில்லை. உங்களுக்கு ஒருவேளை எங்க ஆளுங்க மேல சந்தேகம் இருந்தா அது தப்பு. பிகாஸ் ஐ நோ மை மேன். ஈஸி மிஸ்டர் அலெக்சாண்டர், ஈஸி. அப்போ நமக்கு தெரியாமலே அவனுடைய ஆள் ஒருத்தன் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கா இல்லையா? மிஸ் வர்மா, டைம் என்னாச்சு? 3 o'clock. மிஸ் வர்மா, வெரி நைஸ் வாட்ச். தேங்க் யூ சார். இதே மாதிரி வாட்சை நான் ஜெனிவால பார்த்தேன். வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா ரொம்ப விலை ஜாஸ்தி, காஸ்ட்லி. என் சக்திக்கு மீறினது. சார், பாரிஸ்ல என் பிரதர்ல இருக்கான், அவன் எனக்கு பிரசன்ட் பண்ண வாட்ச் அது. வெரி குட், வெரி குட். பை மிஸ்டர் அலெக்சாண்டர், பை மிஸ் வர்மா. எஸ் சார். யாரது? ராதா. டீனா, ராதா வந்திருக்கா? கதவு திற. ஹலோ ராதா. ஹாய். ஹலோ ரீனா. ஹலோ ராதா. இப்ப நீ வந்ததுதான் ரொம்ப நல்லதா போச்சு ராதா. நீதான் உங்க அண்ணனுக்கு புத்தி சொல்லணும். என்னன்னா? ஒண்ணும் இல்ல. வேதாளம் மறுபடியும் முருங்க மரம் ஏறிடுச்ச. ஒரு முடிவுக்கு வரமாட்டியா? எப்படி வர முடியும் ராதா? அந்த கூட்டத்தை பத்தி உனக்கு தெரியாது. அவங்கள விட்டு நகர்றேன்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட பில்லா. இந்த பில்லாவை பத்தி உனக்கு தெரியாது. அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கவே வேண்டாம். அவன் உன் மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீயும் ரீனாவும் 1000 miles கந்தாண்ட இருப்பீங்க. இந்த உங்க ரெண்டு பேரோட பிளேன் டிக்கெட்ஸ். நான் வயசுல சின்னவளா இருந்தாலும் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பேன் நம்புறேன். ரஞ்சித், உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும். இது வரைக்கும் கேங்ல ஒன்னா இருந்த ராஜேஷ் நம்ம விட்டு ஓட போறான். ஓடட்டும். அவனை தப்பிக்க விட்டா நம்ம எல்லாருக்குமே டேஞ்சர். அவன் தப்பிச்சாதானே? எதையுமே ஈஸியா எடுத்துக்கிறிய. இது சின்ன விஷயம் இல்ல, ரொம்ப சீரியஸ் மேட்டர். அவன் நம்ம விட்டு ஓடிட்டா. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். எது சின்ன விஷயம், எது சீரியஸ் விஷயம்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தா பப்ளிக் ஹோட்டல்ல நீ இப்படி ஜாலியா இருக்க மாட்டே. பப்ளிக் ஹோட்டல்ஸ், பிரைவேட் பிளேசஸ் எல்லாமே எனக்கு ஒண்ணுதான் ரஞ்சித், எனக்கு துணை. இல்ல, டாக்ஸி, டாக்ஸி. டிரைவர், வேகமா ஏற்பாடு போ. சீக்கிரம் போவா. ஹரியப். டிரைவர், ஏன் வண்டியை எடுத்துட்டு? Thank you.
அந்த கூட்டத்தை பத்தி உனக்கு தெரியாது. அவங்கள விட்டு நகரேன்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட பில்லா, அந்த பில்லாவை பத்தி உனக்கு தெரியாது. பில்லா. Thank you. என்ன பாக்குறீங்க? உன் பேர் என்னன்னு சொன்ன? தீபா. தீபா. தீபா, எனக்கு ரெண்டு வகையான பழங்களை பிடிக்கும். ஒன்னு டைம் கொடுத்து நிதானமா என் வலையில விழவங்க, ரெண்டு டைம் கொடுக்காமலேயே என்னை தன் வலையில விழ வைக்கிறவங்க. இதுல நான் எப்படி? நீ ரெண்டாவது டைப். நாலு மணி நேரத்துக்கு முன்னாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாதவங்க இப்ப ஒரே ரூம்ல ஒரே பெட்ல இருக்கோம்னா அப்படி என்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி? பர்சனாலிட்டி, அழகு. ஐ லவ் யூ. நீங்க தான் நான் மனசார தேடினவர். இந்த மாதிரி லவ் டயலாக் எல்லாம் கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு. நான் உண்மையை தான் சொல்றேன். சுலபமா ஒரு பெண் மனசுல என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஆழமான பொண்ணுங்க கிட்ட நான் சவாசம் வச்சுக்கிறது இல்ல. அதனால தான் பில்லா இன்னும் உயிரோட இருக்கா. ஓ காட், கெட்டிங் லேட். வை ஹரி பில்லா, இன்னொரு பெக். சம் அதர் டைம் பேபி. அலெக்சாண்டர் ஸ்பீக்கிங். நான் ரீனா பேசுறேன். ஆமா, ஹோட்டல் அசோக்ல பிள்ளை என் கூட தான் இருக்கா. ப்ளீஸ் கம் குவிக்லி. நோரினா, அவனை விட்டுறாத. நாங்க உடனே புறப்பட்டு வரோம். அது வரைக்கும் அவனை எப்படியா சமாளிச்சுட்டு. ஓகே. ஓ ஆண்டி, இன்னும் ஒரு மணி நேரத்துல வந்துடுறேன். கண்டிப்பா வந்துடுறேன். ஹோட்டல்ல தானே இருக்கேன். ஊரை விட்டு ஓடிட்டேன். நிச்சயமா வந்துடுறேன். ஓகே ஆண்டி, பாய். ஆண்டி, லேட் ஆயிடுச்சுல. அடுத்த முறை வரும்போது ஆண்டியும் கூட்டிட்டு வா. பில்லா, அதுக்குள்ள என்ன அவசரம்? உன்னைய பார்த்துட்டு இருந்தா போதுமா? என்னையும் பார்க்க வேண்டாம். நினைத்தாலே இனிக்கும் சுகமே, நெருங்கி நெருங்கி பழகிய
நான் உன் ஆண்டியை தான் வர சொன்னேன். கீழே நிறைய மாமனங்க வந்து நிக்கிறாங்களே. காம் பெல்லா, டிஎஸ்பி பேசுறேன். நீயா வந்து சரணாகதி அடைஞ்சா உன் உயிருக்கு ஆபத்து இல்ல. என்ன பாக்குற பில்லா, அவங்க உன் கையில விலங்கு போடுறதுக்கு முன்னாடி நீ என் வார்த்தைய கேட்டுக்க. நீ அழைக்காம ஓடி வந்தேனே ஏன்? நீ அழகோட விளையாட உன் அனுபவிச்சேனே ஏன்? என் காதலன் ராஜேஷ கொண்டே அதுக்குதான் பழிக்கு பழி. எந்த ராஜேஷ்? வெரி ஸ்மார்ட். தினம் 10 பேரை கொல்றவனுக்கு அடையாளம் எங்க தெரிஞ்சிருக்க போகுது? எந்த டாக்ஸிய ராஜேஷ கொன்னையோ அதுல உன் கைரேக பதிஞ்சிருக்குங்கறத போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ, நீ ராஜேஷோட காதலியா? கடைசியா எச்சரிக்கிறேன் பில்லா, சரண்டர் ஆயிடு. டிஎஸ்பி நல்ல வாய்ஸ், டாப்பா கத்துறாரு. யாரும் பில்லாவை சுட்டுடாதீங்க, எனக்கு அவன் உயிரோட வேணும். கம் பில்லா, அது தோட்டா இல்லாத துப்பாக்கி. பரவாயில்ல, பூ மண்டலியும் மசாலா இருக்கு. தேங்க்யூ, போலீஸ் உனக்காக வெயிட் பண்றாங்க. போ பண்ணட்டும். உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டு போலீஸ்காரர்களும் பில்லாவுக்காக வெயிட் பண்றாங்க. பட் ஒன் திங் தீபா, இந்த பில்லா பிடிபட மாட்டா, இவனை யாராலையும் பிடிக்கவும் முடியாது. ரொம்ப தைரியமா தான் பேசுறேன், நீ தப்பிச்சிருவியா? நிச்சயமா. இந்த ரிவால்வர் காலி இன்னும் உனக்கு தெரியும், எனக்கும் தெரியும், ஆனா போலீஸ்க்கு தெரியாது. பில்லா, இனிமேலும் வெயிட் பண்ண முடியாது. நாலு பக்கமும் போலீஸ் சூழ்ந்தாச்சு, இங்க இருந்து தப்பிக்க முடியாது. மரியாதையா சரண்டர் ஆயிடு. கமான் பில்லா, ஆன்சர் டெல் பில்லா. நீ இந்த இடத்த விட்டு தாங்க கூடாது. அந்த கடவுளே நினைச்சாலும் இந்த பில்லாவை தடுத்து நிறுத்த முடியாது. டிஎஸ்பி, என்ன ஸ்டாப் பண்ண முயற்சி பண்ணீங்க, உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த பொண்ணோட உயிர் ஸ்டாப் ஆயிடும். பில்லா, சாமர்த்தியமா பேசுறேன் நினைக்காதே, மரியாதையா சரண்டர் ஆயிடு. ஐ அம் சாரி டிஎஸ்பி, சரண்டர்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. இன்னும் என்ன தொடர்ந்தீங்கன்னா பாவம் இந்த பொண்ணு க்ளோஸ் ஆயிடும். சோ ஸ்டே வேர் யூ ஆர். ராஜேஷுடைய ட்ரெஸ் அம்மா இது. திருமணமே நடக்கும் போல இருக்கு. இந்தாங்க டாக்டர், பிரேத பரிசோதனைக்கு பின்னாடி அவளோட இறுதி சடங்குகளை ஹாஸ்பிட்டல்லே நடத்திடுங்க, நான் வரேன். மிஸ் ராதா. ஏமா, உங்க அண்ணனோட சடலத்தை தான் பார்க்கல, ரீனாவோட பாடியாவது. போனவங்கள பாக்குறத விட அவங்கள போக வச்சானே அவனைத்தான் நான் பார்க்கணும். மியா மியா மியா, கராட்டையும் ஜூடவும் கத்துக்க வந்திருக்கிறேன். ஆமா, நான் தான். ஓகே, உனக்குதான் வயசு அழகு இருக்குது, இத வச்சே எந்த ஆம்பளை சாச்சிடலாமே, எதுக்கு கராட்டையும் ஜூடவும்? எங்க அண்ணனை கொன்னவனே. ஓஹோ, பழி தீர்க்கத்தான் இந்த பயிற்சியா? மான் குட்டி புலியா மாறுறேன்னு சொல்றியே, இது உனக்கே நியாயமா இருக்குதா? இந்த பட்டு மேனிக்கு எதுக்குமா சண்டையும் சச்சரமும்? நான் சொல்றத கேளு. கேட்டா வெரி குட். உன் கையில மட்டுமல்ல, உன் குணத்திலேயே வலு இருக்குது. என் முதல் பரீட்சையிலேயே நீ பாஸ் பண்ணிட்ட. எதிரிக்கு பயப்படாம எதிர்த்து நிக்கக்கூடிய தைரியம் உடையவங்க தான் கராட்டே ஜூடோ எல்லாம் கத்துக்க முடியும். உங்ககிட்ட தேவையான தைரியம் இருக்குதான்னு டெஸ்ட் பண்ண. அப்போ இருக்கு, கண்டிப்பா கத்துக் கொடுக்குறேன். இன்னையில இருந்து நீ என் ஸ்டூடண்ட். தேங்க்யூ. இது பாடம் ஒண்ணு, ஆள தெரியாம அனாவசியமா யாருகிட்டயும் கைய கொடுக்க கூடாது. ஓகே.
Thank you. Yes, madam. Coffee. மிஸ் ராதா, உன்னை கைது பண்ண வாரண்டோட வந்திருக்கோம். எனக்கு வாரண்ட்? எஸ், ரொம்ப காலம் போலீஸை ஏமாத்த முடியாது மேடம். ஏமாத்துறவ? பப்ளிக் ஹோட்டலுக்கு தைரியமா வரமாட்டேன் இன்ஸ்பெக்டர். நான் என்ன குற்றம் செஞ்சேன்? கொலை குற்றம். மிஸ் ராதா, மிஸ் ராதா, ராதா பேசாம துப்பாக்கியை கொடுத்துரு. எங்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. என் காரியம் முடிகிற வரைக்கும் நீங்க என்ன கைது செய்யவே முடியாது. சொன்னா கேளு. உனக்கு டோன் மூ. தேவையில்லை, காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுங்க. கார் சவுண்ட தவிர உங்க சவுண்ட் வரக்கூடாது. உடனடியா இந்த இடத்தை விட்டு நான் போகணும். பயப்படாத, எங்களை உன் தோஸ்தா நினைச்சுக்க. உனக்கு வேண்டிய உதவியெல்லாம் நாங்க செய்யறோம். எடுத்தாப்ல போலீஸ் தலையை கீழே போடு. மிஸ்டர் ரஞ்சித், இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? இவனால நமக்கு என்ன லாபம்? பப்ளிக் ஹோட்டல் ரெண்டு இன்ஸ்பெக்டர்களை பணமாக்கிற புத்திசாலி இவ. இதை விட சாமர்த்தியம் வேணுமா? விக்ரம், ஐ டெல் யூ சம்திங், யூ நோ ஷீ இஸ் கிரேட். எக்ஸாக்ட்லி. ஆபத்து வந்தா பூனை கூட புலி மாதிரி பாயும். இவ என்ன ஒரு பெரிய பிஸ்தா? ஜஸ்ட் அ மோமெண்ட். என்ன சொன்னே? பெரிய பிஸ்தா. இதுக்கு பேர் சூப்பர் ஹிட். எழுந்திருச்சிருவார, தூக்கி விடணுமா? குட், வெரி குட். ரஞ்சித், இங்க நடந்தது எல்லாம் நான் பார்த்தேன். வளையல் போடுற கையில இவ்வளவு வித்தியா என்ன? உனக்கே நல்லா தெரியும், இந்த பில்லாவுக்கு சிம்பிள் பொண்ணுங்களை விட சீர பொண்ணுங்க தான் ரொம்ப பிடிக்கும். இன்னிலிருந்து நம்ம கேங்கல நீ ஒரு மெம்பர். தேங்க் யூ பில்லா. நல்லா நடிச்சீங்க. இந்தாங்க பணம், எண்ணி பாத்துங்க. தேவையில்லைங்க, சரியா தான் இருக்கும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப நடந்த நாடகம் யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா டூப்ளிகேட் குண்டுக்கு பதிலா உண்மையான குண்டே உங்க மேல பாய். சத்தியமா எங்களால எந்த செய்தியும் வராதுங்க. நாங்க ரவுடிங்க தான், ஆனா நாணயமானவங்க. தேங்க்யூ, நீங்க புறப்படலாம். அப்ப நாங்க வர்றோம். வணக்கம். வாமா போலாம். ராதா, நீ ரெண்டாவது பரிசீலனை ஜெயிச்சிட்ட. கண்டிப்பா சொல்றேன், நீ நினைச்சது சாதிச்சிடுவ. தேங்க்யூ, பெஸ்ட் ஆஃப் லக். ஆள தெரியாம அனாவசியமா கை கொடுக்க கூடாது. சாரி, நீங்க சொல்லிக் கொடுத்த பாடம் தான். கிரேட், குருவுக்கு மிஞ்சின சிஷி ஆயிட்ட. எஸ் கிங் குயின். Thank you.
நேரம் போய்கிட்டே இருக்கு. இன்னும் நம்ம ஏஜென்ட் டாஸ்கின்னு போனே வரலையே. ஒரு தானா வரும். உனக்கு எதுவுமே விளையாட்டுனா. ரஞ்சித் ஸ்பீக்கிங். நான் தாஸ் பேசுறேன். சில்வர் பீச்சுக்கு சரியா 11:30 பில்லா வர சொல்லுங்க. 11:30 ஓகே. சொன்ன நேரத்துக்கு பில்லா அங்க இருப்பான். இங்க டைரி பழைய பஞ்சாங்கமா? இல்ல, நம்ம சம்பந்தப்பட்ட பஞ்சாங்கம். உலக கடத்தல்காரங்க அத்தனை பேரோட பேரு, விலாசம், டெலிபோன் நம்பர் எல்லாம் அந்த டைரியில இருக்கு. பணம் நம்ம விட்டு போகலாம், ஆனா இந்த டைரி நம்ம விட்டு போக கூடாது. சுருக்கமா சொன்னா நம்ம எல்லாரோட உயிரும் இந்த டைரியில் தான் இருக்கு. எதிர்பாராத சந்திப்பு மிஸ்டர் டிஎஸ்பி. என்ன பண்ண, உனக்கு இன்னைக்கு நாள் சரியில்லை. இங்க இருந்து தப்பி ஓட பார்த்த உயிர் போயிடும் எனக்கு தெரியும். டிஎஸ்பி சார், இதுல நிறைய பணம் இருக்கு. என்ன நீங்க தப்பிக்க விட்டீங்கன்னா இதுல இருக்க லட்சக்கணக்கான ரூபாய் உங்களுக்கு தான். பெட்டி எடுத்துட்டு மரியாதைக்கவா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பெட்டியை பாத்தீங்களே தவிர இந்த பணத்தை பார்க்கல. நீங்க லைஃப் லாங் உழைச்சாலும் மொத்தமா உள்ள பணம் உங்களால பார்க்கவே முடியாது. அள்ளி கொட்டுற, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். டேக் இட்.
150. நீ அந்த பக்கம் போய் பாரு. சைமன் ஜம்பு கான்சர்ட் செட் சைட். சார் பிரிட்ஜுக்கு அந்த பக்கமும் பாரா போட்டிருக்கிறேன். அவன் எந்த பக்கம் போனாலும் சரி நம்மகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. வெரி குட் மிஸ் வர்மா, நான் ஹெட் குவார்டர்ஸ் போறேன், ஒரு முக்கியமான வேலை. எஸ் சார். வர்மா. எஸ் சார். எந்த காரணத்துக்கு ஒண்ணு பில்லாவ தப்பிக்க விடக்கூடாது. எஸ் சார். டிஎஸ்பி சார், பில்லா நேர கார்வட். நீ எப்படி இங்க வந்த? சாவுக்கும் குட் பை சொல்ற சாமர்த்தியம் இந்த பில்லாவுக்கு உண்டு அலெக்சாண்டர். பில்லா பிடிபட மாட்டா, அவனை யாரும் பிடிக்கவும் முடியாது. அண்டர்ஸ்டாண்ட். காரை நேர விட்டு இத பாரு. உனக்கு பலமா அடிபட்டிருக்கு, வாய் வீரம் காட்டாம என் வழிக்கு வந்தனா உன்னை கொண்டு போய் நான் ஹாஸ்பிட்டல் சேர்த்துறேன். ஷட் அப். உன்கிட்ட உயிர் பேச்சு நான் கேட்கல. கார நேரம் ஓட்டு. இந்த வேம்பு வேண்டாம் பில்லா. இந்த நிலையில ஷட் அப், பேசாம கார ஓட்டு. டிஎஸ்பி, உன் தலைக்கு நேரா குறி வச்சிருக்கேன். ஏதாவது தப்பு பண்ண நினைச்ச மூளை சதறிடும். ஓட்டு. ரகசியம் உங்களோட இருக்கட்டும், என்னுடனே இருக்கும். நல்லவனோ கெட்டவனோ பரலோக சாம்ராஜ்யத்தில் பில்லாவுக்கும் ஒரு இடம் உண்டு. தேங்க்யூ ஃபாதர். ஃபார் ஆஸ் மச் ஆஸ் இட் ஹாத் பிளீஸ்ட் ஆல் மைட்டி God of His great mercy to take unto Himself the soul of our dearest brother here departed. We therefore commit his body to the ground, earth to earth, ashes to ashes, dust to dust. எதிர்பார்த்து துப்பாக்கிலயோ போற வெள்ளத்திலயோ சாக கூடாது. அவன் வஞ்சத்துக்காக அவன் இன்னும் கொஞ்ச காலம் உயிரோட இருக்கலாங்கிறியாமா? எவ்வளவு வெறுப்புமா அவன் மேல உனக்கு. விஜய், ஆறு மாசத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் ரெண்டு அநாத குழந்தைகளை கூட்டிக்கிட்டு வந்தான். அவனை பாக்குறதுக்கு ஒரு அப்பாவியமா இருந்தது. அந்த குழந்தைகளோட தாய் கூட இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பாவை காணலன்னு சொல்லி எங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணான். நான் கூட உங்களை அவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க சொன்னேன், ஞாபகம் இருக்க? ஆமா சார், பாகவதர் மாதிரி ஒரு ஆசாமி. எக்ஸாக்ட்லி. அந்த கம்ப்ளைண்ட் பில் எடுத்துட்டு ரூம் போ.
ஓகே நீங்க போலாம் கூட்டத்து மனுஷருக்கும் ஆயுள்ள ஆட்களுக்கும் வசதியுள்ள பேர்களுக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் சொன்னே வணக்கம் ஐயா வணக்கம் சொன்னே நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊர் உண்டு ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊர் உண்டு ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு என்ன பத்தி ஆயிரம் பேரு என்னென்ன சொன்னாங்க இப்ப என்ன செய்வாங்க என்ன பத்தி ஆயிரம் பேரு என்னென்ன சொன்னாங்க இப்ப என்ன செய்வாங்க நாட்டுக்குள்ளே உனக்கொரு ஊருண்டு ஊருக்குள்ளே உனக்கொரு பேருண்டு தான் தன்னட்டு பங்கு முக்கட்டிக்கு தாளம் தேன் தன்னட்டு திக்கு முக்கட்டிக்கு தாளம் நாலுபடி மேலே போனா நல்லவன விட மாட்டாங்க ஆடுபட்டு பேரே சேர்த்தா பல கதைகள் சொல்லுவாங்க நாலுபடி மேலே போனா நல்லவன விட மாட்டாங்க பாடுபட்டு பேரே சேர்த்தா பல கதைகள் சொல்லுவாங்க யாரு சொல்லி என்ன பண்ணா நானும் இப்ப நல்லா இருக்கு உங்களுக்கும் இப்ப சொன்னேன் பின்னால பார்க்காத முன்னேறு முன்னேறு நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு உண்டு ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு என்ன பத்தி ஆயிரம் பேரு என்னென்ன சொன்னாங்க இப்ப என்ன செய்வாங்க ஆயிரந்தா செஞ்சா கூட ஆகும்போது ஆகும் மண்ணே ஆளுக்கொரு நேரம் உண்டு அவுகவுக காலம் உண்டு ஆயிரந்தா செஞ்சா கூட ஆகும்போது ஆகும் மண்ணே மூடனுக்கும் யோகம் வந்தால் மூலுலகம் வணக்கம் போடும் நம்பிக்கையை மனசில வச்சு பின்னால பார்க்காம முன்னேறு முன்னேறு நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊருண்டு ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு என்ன பத்தி ஆயிரம் பேரு என்னென்ன சொன்னாங்க இப்ப என்ன செய்வாங்க நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊருண்டு ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு தான் தனக்கு தக்க முக்குதிக்கு தாளம் தேன் தனக்கு தக்க முக்குதிக்கு மேளம் தான் தனக்கு தக்க முக்குதிக்கு தாளம் தேன் தனக்கு தக்க முக்குதிக்கு தாளம் பாட்டு
யாரோ இவங்களை இருக்க சொன்னாப்புல போவே. பாட்டு காசு? ஆமா, பெரிய லதா மங்கேஷ்குரு. இது குழந்தை தொடர்ந்தாலும் குமிஞ்சு போகுதுங்க. இவங்க பெரிய கிஷோர் குமார், வாய திறந்த உடனே வாரி கொட்டுதாக்கும் கூடையில. அடே, உங்க மதுரை திருச்சி பக்கம் கேட்டு பாருங்கிறேன். இந்த அஞ்சரை கட்டு ராஜப்பா கீழே இருந்து புடிச்சு மேல தூக்குறான்னா நேர கூரைக்கு போயிருமாக்கும். அடிங்க தகுதிமி தகுதிமித்தா. இந்த பட்டமா இல்லாம விட்டு பாருங்கிறேன் உங்க சங்கீதத்தை. விடுறேன், விட்டு பாக்குறேன். இதை பொட்டி இல்லாம சங்கீதம் வராதா? கூட்டம் சேராதா? இந்த இந்த உன் பிச்சை காசு ஓடு கழுது, நான் சொந்தமா கத்திக்கிறேன். கத்து கத்திக்கே என்னமா இவங்க கூட ஆடித்தான் எங்களுக்கு பொழப்பு நடக்கிற மாதிரி. எங்களுக்கு இல்ல வீடா வித்து பொழைச்சுக்கிறோம். டேய் சொக்கா, தூக்குங்கடா பொட்டிய. இனிமே எந்த மூலத்தை அடிக்கிறாங்கன்னு பாப்போம். வாங்கடா. தெரியக்கா. ஆமா, ஊர்ல வேற மேடமே இல்ல, இவ ஒரு மேடம் தான். போவே. டேய், போனது போக மிச்சவளவுக்கு பாடா. சாப்பாடு தீருமா, சாய தீருமா? 5 ரூபாய் சொச்சா இருக்கு மாமா. 5 கட்டையில கத்தி 5 ரூபாய். கவலைப்படாதீங்க மாமா, இந்த 5 ரூபாய் போக வீட்டுல உண்டியில 20 ரூபாய் இருக்கு. சாப்பாட்டுக்கும் சமாளிச்சுக்கினு வாடகை பணத்தையும் கொடுத்துக்கலாம். அடே, உயிரா பிரச்சனைங்கிற. அழகா படிக்க வேண்டிய பிள்ளைங்க இப்படி ஆடி பாடி ஐயா சாமின்னு காசுக்கா கை நீட்டினா சங்கடம் இல்ல ஐயா? இன்னைக்கும் நான் வர்ற உங்க யாராவது டாடியா? டாடி இல்ல மாமா, டாடி. அவரு அவரு உங்களை பாத்தாங்கன்னா அட தெருவுக்காய பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னு சங்கடப்படக்கூடாது. எவனோ ஒருத்த மாம பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சான்னு சந்தோஷப்படணும். உங்க அப்பா வரும்போது நீங்க எல்லாம் ஸ்கூல்ல படிக்கலாம். மாமா, அப்பா உங்களை பார்த்தா நிச்சயமா சந்தோஷப்படுவாங்க. படாம பட்டுதான் ஆகணும். ரோஜா செடி ரோட்ல கிடந்தா அதை மிதிச்சிட்டு போறாங்களே தவிர மதிச்சு யாரும் எடுக்க மாட்டாங்க. நான் எடுத்திருக்கேன். ஒண்டி கட்டியா இருந்த, இப்ப குடும்பம் ஆயிட்டேன். சரி, பில்லா செட்டு போயிட்டான்னு எங்கிட்ட சொல்றீங்க? நீங்களே ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி, போனவன் கரிய போலீஸ் அவுட்டு விட வேண்டியதானே? அவனை பத்தி உங்ககிட்ட தான் பேசியாரு ராஜப்பா. எங்கிட்டயா? என்னடா வம்பா போச்சு. பாடையில போனவன் பத்தி பாடுறவங்க கிட்ட என்ன பேச்சா? எனக்கும் அவனுக்கு என்ன உறவா சிநேகிதமா இல்ல உடம்பு பிறந்தவனா? ராஜப்பா, உறவு இல்லாட்டாலும் உனக்கு அவனுக்கு ஒரு பெரிய ஒற்றுமையே இருக்கு. இத பாரு பில்லாவோட போட்டோம். அப்போ இவனுக்கு பதிலா என்ன? நீ பில்லாவ மாறணும். நல்ல கதை. அம்மா என்ன விட்டுடுங்க. இப்படா சொன்னீங்க அவ ஆளுங்க 3 நாள் போலீஸ் கையால கொண்டாங்கன்னு? சாமி, முகர கட்ட ஒரே மாதிரி இருந்தா மட்டும் போதுங்களா? அவங்க ஆளுங்க 2 நிமிஷத்துக்கு அடையாளம் கண்டுபிடிச்சு வாருங்க. அந்த பிள்ளா எங்க, நான் எங்க? அவ வாய தோட்டா பொட்டு பொட்டு சும்மா சுடுங்க, நான் எங்க சுடுவேன்? இட்லி தோசை. உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன். தோசை சுடுவா? ராஜப்பா, பில்லா இறந்துட்டாங்க ரகசியம் ஒன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதே போல நீ பில்லாவா நடிக்க போறேங்கிற உண்மை இந்த உலகத்துக்கு யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. போலீஸோ இல்ல பில்லாவோட ஆட்களோ நிச்சயமா உன்னை பில்லான்னு தான் நினைப்பாங்க. அங்கதான் எனக்கு டேஞ்சர். நான் தான் பில்லா போலீஸ் பிடிச்சுக்கிட்டா தோலை விரிச்சு உப்பு தடவ மாட்டான். அதை நான் பாத்துக்கிறேன். உப்பு தடவுறதையா? ராஜப்பா, உன் உதவியால போலீஸ் இந்த பில்லாவோட கேங்கியே சுத்தி வளைச்சுன்னு வச்சுக்கோ. சரி, வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இவன் பில்லா இல்ல, இவன் தான் நம்ம ராஜப்பா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் போலீஸுக்கு. அப்புறம் என்ன? அப்புறம் சரிதான், நீ வீட்டோட இருப்பீங்க, நான் ரோட்ல நிப்பேன். சாமி, இது உதுவாத வேலை, உயிர் போற வேலை, நமக்கு வேண்டாம். ஆளை விடுங்க. நல்லா இருக்க ராஜப்பா. ராஜப்பா, என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இந்த நல்ல காரியத்தை செய்ய பயப்படுறியா? சாமி, இந்த பயங்கிற சொல்லோட அர்த்தம் இப்ப எனக்கு கொஞ்ச காலமா தான் புரியுது. நான் தனிக்கட்டியா இருக்கும் போது தைரியமா தான் இருந்தேன். அப்போ நீங்க இதை சொல்லி நீங்க தான் சரி ஓடுற ஆளையும் சாவு நூலையும் சாவு ஒத்துட்டு இருப்ப. சாமி, இப்ப நான் ஒரு டிக்கெட் இல்ல. வாங்க. பாத்தீங்களா சாமி, நான் இருக்கேங்கிற நம்பிக்கையில எப்படி நிம்மதியா தூங்குறாங்க. இதுக்கு துக்கத்தை கெடுக்குவா, இந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு துக்கத்தை உண்டாக்குவா. ஆனா எவனோ ஒருத்தன் பிலா வேஷம் போடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மோசம் போயிடுமே சாமி. நான் வாயை பிறந்துட்டா இதுக்கு வாய் கேர் சாமி சுர போடுறது.
ஏழுங்க பத்தி மீட்டிங் பேசுவானுங்க. ஆனா ஊட்டி உலக ஒரு பைய கூட வர மாட்டான் சார். ராஜப்பா, ஊராம் பிள்ளைங்க மேல உன் பாசத்தை ரொம்ப வளர்த்துட்டு. பின்ன தம்பி தங்கை இல்லாத அனாதையாச்ச சாமி நாங்க. எனக்கு பாசம் இருக்காதா? அதுகளும் பாவம் என் மேல உசிரியே வச்சிருக்கு. ராஜப்பா, இந்த பிள்ளைங்க மேல எவ்வளவு பாசம் காட்டும். அவங்களை எப்படி வளர்க்கணும்? கௌரவமா கண்ணியமா வளர்க்கணுமா? இல்ல தெருவுல ஆடி பாடி தெரு தெருவா அலைஞ்சி கேவலமா பிச்சை எடுத்து வளர்க்கணுமா? அவங்களுக்கு வயிறு பெருசா வாழ்க்கை பெருசா? நாலு பிள்ளைங்க மாதிரி படிச்சு பட்டம் வாங்கி என்ஜினியர் ஆக வேண்டாமா, டாக்டர் ஆக வேண்டாமா? வீதிகா விதி நடிச்சுல மிருகசாமி, குழந்தைங்க தெய்வம் தான், தெய்வத்தை தெருவில் விடக்கூடாதுதான். ஆனா இதுக்கு நான் எப்படி படிக்க வைப்பேன், எங்க போவேன்? அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் நான் பண்றேன். அவளை ஹாஸ்டல்ல சேர்க்கிறேன், அருமையா படிக்க வைக்கிறேன். உன் கனவெல்லாம் நான் பூர்த்தி செய்யறேன். ஆனா இத்தனையும் நீங்க சொன்னது நான் செஞ்சா செய்வீங்க ராஜா? எனக்கு இறக்கம் இருக்கு, பாசம் இருக்கு. பில்லாவும் கூட்டாளியும் எனக்கு எதிரி இல்லை. உழைச்சு பிழைக்கிறதா வாழ்க்கை நினைக்காம அடிச்சு பிழைக்கிறதா வாழ்க்கை நினைக்கிறாங்களே அவங்க, இந்த நாட்டுல இருக்கிறமா? இந்த குழந்தைகளுக்கு நீ இருக்க, ஆனா அவங்களால அனாதையான பல குழந்தைகளுக்கு யார் இருக்காங்க சொல்லு ராஜா, சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க சாமி, இந்த மர மண்டைக்கு இன்ச்சா தான் ஏத்தணும். சாமி உங்க சொல்லுக்கு சம்மதம். ராஜப்பா, தேங்க்யூ ராஜப்பா. என் லட்சிய நிறைவேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. உன் லட்சியத்தை நான் நிறைவேற்றி இருக்கிறேன். இனிமே இந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் என்ன சேர்ந்தது, அதோட அவங்க அப்பா யாரு, எங்க இருக்காரு? ஜெகநாத், நீ விடுதலையாகி வெளியே போவ, இன்னும் ஒரே ஒரு மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஏன் இவ்வளவு வருத்தப்படுற? நீ வெளியே போனதும் உன் காணாம போன குழந்தைங்க கண்டிப்பா உனக்கு கிடைச்சிடுவாங்க. அது சரி ஜெஜே, இவ்வளவு நல்ல மனுஷன் நீ, உனக்கே இந்த நிலைமை வந்தது? ஒரு சதிகார கும்பல்ல நானும் ஒருத்தனா இருந்தேன். பூட்டை உடைக்கிறது தான் என்னுடைய தொழில். அது தப்புன்னு உணர்ந்து என்னுடைய பழைய தொழிலான சர்க்கர் கம்பெனியிலேயே போய் சேர்ந்தேன். ஹலோ ஜேஜே. ஹலோ. வா வண்டியில உக்காரு. நோ தேங்க்ஸ் ரஞ்சித், நான் வேற பாதியில போயிட்டு இருக்கேன். ஜே ஜே, அதனால்தான் கார்ல போனவன் இப்ப தெருவில் போய்கிட்டு இருக்கேன். ஜே ஜே, ரெண்டு பேரும் திசை மாறி போனாலும் பழைய சிநேகத்துக்காக என் கூட கொஞ்ச தூரம் வரலாம் இல்லையா? வா, உன விட்டுறேன். கேட்டீன் எனக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன காரியம்? ஒவ்வொரு முதல் தேதியும் ரத்தன்தால் மில்ஸோட சம்பள பணம் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருந்து ஆபீஸுக்கு ஒரு பாத வழியா போகுது. பாதம் முழுக்கவும் வேனுக்கு நாலா பக்கமும் பாதுகாப்பு இருக்கு. பிரயாண டைம் அரை மணி நேரம் தான். உன்னை நான் எப்படியாவது ஓடுற வேனுக்குள்ள உட்கார வச்சிருக்கேன். இந்த நல்ல வேலைக்கு என்னையே தேர்ந்தெடுத்த, உங்ககிட்டதான் எவ்வளவோ ஆளுங்க இருக்காங்களே. ஜே ஜே, அந்த வேன்ல ஒரு சேஃப் இருக்கு. அந்த சேஃப்ல தான் பணம் எல்லாம் இருக்கு. அந்த சேஃப் அரை மணி நேரத்துக்குள்ள திறக்கிறதுக்கு உன்னை விட்டா வேற ஆளே இல்ல. டிரைவர், ஸ்டாப் தி கார். ஜே ஜே, இன்னும் நீ உன் பதில சொல்லலையே. நான் தான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேனே, உன்னுடைய பாதை வேற என்னுடைய பாதை வேறன்னு. இடியட் மாதிரி பேசுறிய. இந்த சர்க்கஸ்ல உனக்கு என்ன கிடைக்கும்? நான் சொல்ற காரியத்தை நீ செஞ்சா உனக்கு 1.5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். நோ சான்ஸ். ரஞ்சித், பாடுபடுறதுதான் தொழில், பூட்டை உடைக்கிறது தொழில் இல்ல. என்ன பையன் அழறீங்க? மம்மிய விஜய் ஹாஸ்பிடல் கொண்டு போயிட்டாங்க டாடி. ஆஸ்பத்திரிக்கா? எதுக்கு? ஆமா டாடி, மாடிப்படியில இருந்து மம்மி தலை குப்புற விழுந்துட்டாங்களா. அடுத்த வீட்டு ஆண்டி ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணி மம்மிய மம்மிய. காமா இருங்க, யாரும் அழாதீங்க, அம்மா ஒண்ணும் ஆகாது. நீங்க தைரியமா வீட்லயே இருங்க, நான் ஓடி போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். இந்தா. உங்க மனைவியோட நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு மிஸ்டர் ஜெகநாத், உடனே ஆபரேட் பண்ணி ஆகணும். அதுக்காக வெளியில இருந்து ஸ்பெஷலிஸ்ட வரவழைக்கணும். அதுக்கெல்லாம் பணம் அதிகமா செலவாகும். உங்களால டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நீங்க தான் தெய்வமா இருந்து என் மனைவியை காப்பாத்தணும். நான் பணத்தோட வந்துறேன் டாக்டர். பணத்தை பத்தி அப்புறம் பேசுவோம்.
முதல்ல நீ வேலையில இருக்கியா இல்லையாங்கறத பத்தி முடிவு பண்ணுவோம். என்ன சார் சொல்றீங்க? வேலைய பத்தி இப்ப என்ன பிரச்சனை? எதுக்கு என்னங்கற கேள்வி இப்ப வேண்டாம். உன்னை நான் டிஸ்மிஸ் பண்ணிட்டேன், நீ போலாம். காரணம் இல்லாம எப்படி சார் டிஸ்மிஸ் பண்ணுவீங்க? விளக்கம் சொல்றதுக்கெல்லாம் இப்ப நான் தயாரா இல்ல. யூ கேன் கோ. அஸ்கல், எனக்கு வர்ற கோபத்துக்கும் கழுத்தை பிடிச்சு நெரிச்சிடுவேன். ஆனா என் மனைவி இருக்கிற நிலைய நினைச்சா. வெரி குட் மேனேஜர், சொன்னபடி செஞ்சிட்டீங்க. பட் ஒன் திங், நாங்க தான் ஜே ஜே தூக்க சொன்னாங்கறத யார்ட்டையாவது சொன்னீங்க? நாங்க உங்களை மேல தூக்கிடுவோம். ரத்தன்லால் மில்ஸோட வேன் இந்த ரோடு வழியா தான் போகும். இது லெவல் கிராசிங். இந்த இடத்துல தான் நீ வேனுக்குள்ள போகணும். போறது இருக்கட்டும், வேனுக்குள்ள போறது எப்படி? எந்த ஷெட்ல நிக்குதோ அங்கே அது கடியில ஒரு ஸ்பெஷல் வழி பண்ண சொல்லி நம்ம மெக்கானிக் கிட்ட சொல்லிருக்கேன். ஒரு ஆள் உள்ள போற அளவுக்கு கட் பண்ணி ரெண்டு ஸ்க்ரூ போட்டு இருப்பான். ஓ வேலை வேனுக்கு அடியில போய் அந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் கழட்டணும். தெரியுதா ஜேஜே, இது ஒரு சிகரெட் கேஸ். வேன்லயே விட்டுட்டு வந்தது. அவனை சர்ச் பண்ணுங்க. டிஎஸ்பி சார், நான் திருந்தது தப்புதான். சட்டப்படி நீங்க என்ன செய்யணுமோ செய்யலாம். அதுக்கு முன்ன உயிரோட போராடிக்கிட்டு இருக்கிற மனைவிக்கு இந்த பணம் தேவைப்படுது. தயவு செய்து இதை மட்டும் கொடுத்துருங்க சார். சாரி ஜேஜே, இது திருட்டு சொத்து. டிஎஸ்பி சார், என்ன கைது செய்யுங்க, ஜெயில போடுங்க, என்ன தண்டனை வேணுமானாலும் வாங்கி கொடுங்க. ஆனா பிளீஸ் இந்த பணத்தை மட்டும். சாரி ஜே ஜே, என்னால எந்த உதவியும் உனக்கு செய்ய முடியாது. கூட்டிட்டு போங்க. அன்னைக்கு என் கால்ல பட்ட குண்டடியால அந்தரத்துல கயிற்று மேல அனாவசியமா நடந்து கைத்தட்டல் வாங்கின இந்த சேஜு இன்னைக்கு சாதாரண தரையில கூட நடக்க முடியாம கஷ்டப்படுறோம். என் மனைவி ஜானகி ஹாஸ்பிட்டலையே செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் என் ரெண்டு பிள்ளைகளும்
எங்க போச்சுன்னே தெரியல. அவங்களும் செத்து போயிட்டாங்களோ உயிரோட இருக்கிறாங்களோ தெரியல. இவ்வளவுக்கும் காரணம் இரும்பு மனசு படைச்ச அந்த டிஎஸ்பி. அவனை நான் கடைசி வரைக்கும் விட போறதில்லை. கருப்பையா பழிக்கு பழி, கருப்பையா பழிக்கு பழி. வாங்க தங்கப்பா. ராஜா வீட்டு கண்ணு குட்டி வர ஆயிட்டீங்களா? சும்மா சிறு சிலுக்குதுடா கண்ணு. நானும் எம்பூட்டு நேரமா பாக்குறேன், அதனாலுமே தெரியல. அதுக்கப்புறம் உத்து பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது என் உசிரே வருதுன்னு. பாருங்க நல்லா படிக்கணும், அப்போதான் ஆண்டவ துணை இருப்பான். ரவி நீ இன்ஜினியர் ஆகணும், ரமா நீ டாக்டர் ஆகணும். நீங்க சத்தியமா ஆயிடுவீங்க. சாமி உங்க சொல்ல நீங்க காப்பாத்திட்டீங்க, இனிமே என் சொல்ல நான் காப்பாத்தணும். சொல்லுங்க நான் என்ன செய்வோம். தயார் நீ தயாராயிட்ட, ஆனா ஒண்ண நான் தயாரிக்க வேண்டாமா? கிரீட வச்ச ராஜாவா? உன் நட உட பாவனை எல்லாத்தையும் நான் மாத்தணுமே. நல்லா கவனி, பில்லாவோட நட பார்வை அவன் பயப்பிடிக்கிற ஸ்டைல் ஒவ்வொன்றையும் கவனிச்சுக்க. எல்லாத்தையும் கவனிச்சியா? இம்புட்டு மட்டும் காட்டா போதுமா சுவாமி? அவன் கூட ஆளுங்க பேரு போக்குவரத்து இதெல்லாம் தெரிய வேண்டாம். அவன் ஸ்டைலு பார்வையில நானும் பிச்சு போடுவேன் பிச்சு. ஆனா அவன் பழக்கம் உழக்கம் பேச்சு இதெல்லாம் எப்படி? அதுக்கு மேல எனக்கு ஒண்ணு தெரியாது. ஆனா பில்லாவை பத்தி நீ நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வழி இருக்கு. அடிப்பட்ட பில்லாவுக்கு பழைய நினைவு எல்லாம் போயிடுது. பிரம்ம பிடிச்சவன் மாதிரி அவன் அந்த கூட்டத்துல போய் சேர்றான். அதாவது நீ அந்த கூட்டத்துல போய் சேர்ற. புரிஞ்சுகிட்டியா? தலை வந்தாச்சு, இம்ம கை கால் உடம்பெல்லாம் சொல்லுங்க. கடந்த கால நினைவெல்லாம் மறந்து போன மாதிரி நீ நடிச்சு பில்லாவோட ஒவ்வொரு சமாச்சாரத்தையும் தெரிஞ்சுக்கணும். மொத்த விஷயத்தையும் தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் நான் சொல்றது புரிஞ்சிட்டல? என்ன சாமி புரியுதா புரியாதுன்னு பாடு சொல்லி கொடுக்க வாடியார் மாதிரி? நான் மக்கா மலையானா இல்ல மேல் வீடு காளியா? சாமி அரிச்சந்த மயான காரணத்தை அம்புட்டி ஒரே நாள பாடம் பண்ணவ என்ன ராஜப்பா? இனிமே நீ வெத்தலையே போடக்கூடாது. வெத்தலை போடக்கூடாதா? பில்லா பான் பீடா வெத்தலை எதையும் போட மாட்டான். அடப்பா என்ன இந்த பில்லாவுக்கு நல்ல பழக்கங்க எதுவுமே இல்ல போல இருக்க. சரி நானும் வெத்தலை போடுறது விட்டுறேன். பில்லா பீடியும் பிடிக்க மாட்டான். பீடியும் பிடிக்க மாட்டானா? பிடிக்க மாட்டான். அவன் பைப் தான் பிடிப்பான். அந்த சைட்ல நான் அப்புறம் சொல்லித்தரேன். இது கூட நல்லதா இருக்கே ராஜப்பா. இல்லா ஆம்பளை? நான் மட்டும் ஆம்பளை இல்லையா? முதல்ல இந்த நெளிவை மாத்தணும். அது சரி சாமி, அந்த கூட்டத்துல நான் எப்படி போய் நான் எப்படி போய் சேருது? குட், சேர வேண்டிய வழிய நான் காட்டுறேன். ஹலோ ஹலோ, யார் பேசுறது சார்? காதல விழா கொஞ்சம் பலமா பேசுங்க. மிஸ்டர் வர்மா, பில்லா எங்க பதுங்கி இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். பில்லாவா? ஹலோ, யார் பேசுறது? யார் சார் பேசுறீங்க? நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு அவசியம் இல்ல. பில்லா எங்க பதுங்கி இருக்காங்கிறது மட்டும் சொல்றேன், கேட்டுங்க. சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் அலெக்சாண்டர், கோகுலா பில்லா இருக்கிறதா தெரிஞ்சு போச்சு. ரியலி?
இவனும் ஒருத்த தன் பேரை சொல்லாம வில்லா இருக்கிறத மட்டும் சொல்ல சொன்னான். எதுக்காக வெயிட் பண்ணோம்? புறப்படுங்க. சமான் வருமா? எஸ் சார். வாட் எ ட்ராஜடி. அதிர்ச்சியில பில்லாவுக்கு சுய நினைவே போச்சுன்னு ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட். பழைய ஞாபகம் எதுவுமே அவனுக்கு வரலன்னு டாக்டர் சொல்றாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, போலீஸ் கையில நாம பில்லாவை விட்டு வைக்கவே கூடாது. ஹாஸ்பிட்டல் சுத்தி காவல் பலமா இருக்கு, அவனை எப்படி விடுவிக்கிறது? ஆள் கொஞ்சம் தெரியனா போலீஸ் அவனை ஜெயிலுக்கு மாத்துவாங்க. அந்த சமயம் பார்த்து நிர்மல் உருவத்தை வளர்க்கிறிய தவிர மூளைய கொஞ்சம் கூட வளர்க்க மாட்டேங்கிறிய. தூங்குற புலிக்கே ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு காவல்னா அது துள்ளுற நேரத்துல போலீஸ் எவ்வளவு பாதுகாப்பு போடுவாங்க. ஜெயிலுக்கு கொண்டு போகும்போது இன்ச்சுக்கு இன்ச் போலீஸ் நிக்கும். சோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதே பில்லாவ வெளியேற்றுறது தான் கரெக்ட். குட் மார்னிங். இன்னைக்கு பேஷண்ட்க்கு ஸ்பாஞ்ச் பாத் எடுக்குது, டெம்பரேச்சர் பிளட் பிரஷர் செக் பண்ணுது, நவுலே போது. என்னமா விஷயம்? என்ன வேணும்? ஒண்ணுமில்லை, நீங்க ஜஸ்ட் 5 மினிட்ஸ் வெளியே இருக்கணும். நான் வெளியே இருக்கணும்? என் டியூட்டி. என் டியூட்டி? பேஷண்ட் உடம்பு தொடச்சு விட்டு ட்ரெஸ் மாத்தி விட்டு கை போட. ஓ எக்ஸ்கியூஸ் மீ, நாடி பார்த்து ப்ளீஸ். ஓகே ஓகே, சீக்கிரம் வேலை முடி. தேங்க்யூ.
இன்ஸ்பெக்டர், ஏன் வேனை நிறுத்துவீங்க? சாரி ஃபார் ஸ்டாப்பிங் யூ. இங்கிருந்து வெளியே போற எல்லா வண்டியும் நல்லா செக் பண்ண சொல்லி உள்ள இருந்து உத்தரவு வந்திருக்கேன். வேன்ல என்ன? ஒண்ணுமில்ல, ஒரு டெட் பாடி. இன்ஸ்பெக்டர், செக் பண்ணிட்டு வரேன். சிஸ்டர், டெட் பாடியோட முகத்தை பார்க்கலாமா? Thank you and sorry. Okay, kadava taranga van pogatta. உபயோகம் அவன் நடத்துற நிகழ்ச்சிகளை திரும்பி நடிச்சு காட்டினாலோ அல்லது போயிட்டு வந்த இடங்களுக்கு கூட்டிட்டு போய் காட்டினாலோ சுயநினைவு திரும்ப வந்துடும் சொல்றார். எதுவுமே நினைவில்லைன்னு சொல்லாது. இத பாரு, எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். சீட்டாட்டத்துல நீ கிங், எப்பவும் நீதான் ஜெயிப்ப. அன்னைக்கு எங்களை விட்டு பிரியும் போது இந்த மூணு சீட்டை தான் காட்டின, ஞாபகம் வருதா? அப்ப தாஸ் போன் பண்ணா. தாஸ், நம்ம தாஸ் நினைவுக்கு வருதா? நடந்ததெல்லாம் நினைவுக்கு கொண்டு வாங்க பில்லா. ட்ரை, ப்ளீஸ் ட்ரை. ராஜேஷ் நம்ம கேங்க விட்டு போயிடுவான்னு பயந்து அவனை சுட்டு கொன்னியே, ஞாபகம் இருக்க? இந்த டைரி புறப்படத்துக்கு முன்னால பார்த்தது. இதுல நம்ம குரூப்ல இருக்கிறவங்க அத்தனை பேரோட பேரு, அட்ரஸ், டெலிபோன் நம்பர் எல்லாம் இருக்குன்னு சொன்ன. நீயே இதை எடுத்து பார்த்துட்டு உன் கையால தான் சேஃப்ல வச்ச. ராதா, அவனுக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? கொஞ்சம் கொஞ்சமா. பழசையெல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா முழுக்க இன்னும் நார்மலுக்கு வரல. வந்ததை விட இப்ப எவ்வளவோ பெட்டர். அப்படின்னா இன்னும் ஏன் பழி வாங்காம இருக்கிற ராதா? தன்னையே தெரியாதவனை கொண்டு என்ன பிரயோஜனம்? அவனுக்கு நான் தண்டனையை கொடுக்கும் போது எங்க அண்ணனை சுட்டு கொன்னதுக்காகத்தான் அந்த தண்டனைங்கிறத அவன் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. பில்லாவை பத்தி அநேகமா எல்லாமே எனக்கு பாடமாயிடுச்சு சார். நான் சுயநினைவை கொண்டுட்டேன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். சந்தோஷம். ஆனா எதிரிங்கிட்ட பில்லாவை நடிக்கும் போது மட்டும் ரொம்பவும் எச்சரிக்கையா இருக்கணும். ஒருத்தனை புத்தி மாறுதுன்னா ஏதாவது அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் அவனுடைய வாழ்க்கையில நடந்திருக்கணும். அதே மாதிரி ஒரு சம்பவம் திரும்பவும் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும்போதுதான் அவன் புத்தி தெளிவாகல. அதுக்கு நாம ஏதாவது பரவாயில்லையே, புத்திசாலி ஆயிட்டியே. அந்த சம்பவத்துக்கு நான் ஒரு பிளான் பண்றேன். நீ திரும்பி போகும்போது வண்டலூர் பெட்ரோல் பங்க் கிட்ட கார் நிறுத்திக்க. சார், டைம் ஃபுல் பண்ணுப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. Mm-hmm.